வணக்கம் பிள்ளைகளே, நான் பார்க்க போகிறது பட்டத்தில் பயிற்சி 23:2. அதில் முதலாவது கேள்வி, ஒரு 9 படங்கள் காட்டப்பட்டிருக்கு. இந்த 9 படங்கள்லையும் ஆங்கில எழுத்துக்களால் காட்டப்பட்டுள்ள பகுதிகளை பேரிடட்டாம். முதலாவது ரோமல கொண்டு ஏ பாருங்கள், இது ஒரு வட்டத்தின் மீதுள்ள 2 புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு. ஆகவே ஏ என்பது ஒரு நான். பிஏ பாருங்கள், ஒரு வட்ட வில்லில் இது விளம் புள்ளிக்கோட்டால் காட்டப்பட்டிருக்கு. புள்ளிக்கோட்டால் காட்டப்பட்டது சிறிய பகுதி, மற்றைய பகுதி வந்து பெரிய வில்லாக காணப்படுறபடியால் பி வந்து பேரிவில். இந்த புள்ளிக்கோட்டால் காட்டப்பட்ட பகுதி வந்திருந்து அது சிறுவில்னு வந்திருக்கும். ஆகவே இங்கே காட்டப்பட்டது பெரியவில், ஆகவே பெரிய நீளம் உடையவில், ஆகவே பி வந்து பேரிவில். சி பாருங்கள், சியில் வந்து வட்டவிலினுடைய சிறிய பகுதி தான் காட்டப்பட்டிருக்கு. சிறிய நீளமுடைய வட்டவில், ஆகவே சி சிறிவில். டி பாருங்கள், டியில் வந்து வட்டத்தினுடைய ஒரு வில்லும் ஒரு நானும் அடைக்கிற பகுதி காட்டப்பட்டிருக்கு. வில்லாலையும் நாணாலையும் அடைக்கப்பட்ட பகுதியை சொல்லும் வட்டத்துண்டம். இது பேரிவில்லும் நானும் அடைக்கிறபடியால் இது பேரித்துண்டம். அப்போ டி வந்து பேரித்துண்டம். இங்கே 5வது பாருங்கள், 2 ஆறைகளாலும் ஒரு வட்டவில்லாலும் அடைக்கப்படும் பகுதி. ஆகவே இது ஒரு ஆறைச்சிறை. ஈ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறைச்சிறை. 2 ஆறைகளாலும் ஒரு வட்டவில்லாலும் அடைக்கப்படுற பகுதி ஆறைச்சிறை. எஃப் வந்து 2 ஆறைகளாலும் ஒரு வட்டவில்லாலும் அடைக்கப்படுற பகுதியில் கோணம் குறிக்கப்பட்டிருக்கு. வட்டத்தின் மையத்தோடு கோணம் குறிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது ஆறைச்சிறைக்குரிய கோணம். அப்போ ஆறைச்சிறை கோணம் என்ன கோணம்? ஆறை சிறை கோணம். அப்போ ஜி ஒரு வட்டவில்லாலும் நானாலும் அடைக்கப்பட்டிருக்கு, ஆனால் இது சிறிய வட்ட துண்டம். ஆகவே ஜி வந்து சிறி துண்டம். ஹெச் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீது உள்ள புள்ளியையும் இணைக்கும் நேர்கோடு. அப்போ இது ஆறை. கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வட்டத்தினுடைய மையத்தினூடாக செல்லும் நான், அதாவது மிகப்பெரிய நீளம் கூடிய நான். ஆகவே கே வந்து விட்டம். ரெண்டாவது எழுதிய கவனிங்க பிள்ளைகளே, கீரிட்டங்களை நிரப்புக. ரோமல கொண்டு வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கும் நேர்கோடு. அந்த இடைவெளியில் என்னென்னு சொல்லுவோம்? ஆறை. ஆகவே இடைவெளியில் ஆறை என்ற சொல்ல பயன்படுத்துங்க. ரோமலகம் 2 பாருங்கள், வட்டத்தின் நான்களில் நீளம் கூடிய நான், மையத்தினூடாக செல்லும் நான் தான் நீளம் கூடிய நான். அப்போ அது விட்டமாக இருக்கும். ஆகவே இடைவெளியில் விட்டம் என்ற சொல்ல பயன்படுத்துங்க. ரோமல்லக்கம் 3, ஒரு வட்டத்தினுடைய விட்டம் 200 மில்லிமீட்டராம். ஒரு மில்லிமீட்டர் அதாவது ஒரு சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டருக்கு சமன். அப்போ மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக 10 பிரிக்கணும். ஆகவே கீழொரு சைவர் மேலொரு சைவர் விட்டுப்பட 20 சென்டிமீட்டர். அப்போ விட்டம் 20 இருந்தால் விட்டத்தினுடைய அரைவாசி தான் ஆறை. அப்போ 20 அரைவாசி ஆக்கினா ஆறை சமன் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். ரோமல்லக்கம் 3, வட்டத்தின் நானொன்றாலும் வில்லாலும் அடைக்கப்படும் பகுதி வட்டத்துண்டம். ஆகவே அந்த இடைவெளியில் வட்டத்துண்டம் என்றதை பயன்படுத்துங்க. ரோமல்லக்கம் 5, வட்டத்தின் 2 ஆறைகளாலும் ஒரு வில்லாலும் அடைக்கப்படும் பகுதி. 2 ஆறைகளும் ஒரு வில்லாலும் அடைக்கப்பட்டால் அது சொல்லுவோம் ஆறைச்சிறைன்னு சொல்லுவோம். 3வது கேள்வியை பாருங்க பிள்ளைகளே, உருவில் உள்ள வட்டத்தில் காணப்படும் வட்டத்துண்டங்களை பெயரிடுக. ரோமல கொண்டு வட்டத்துண்டங்களை பெயரிடட்டாம். ரோமல கொண்ட பாருங்க, இதில் 2 வட்டத்துண்டம் இருக்குது. ஒன்று சீரி துண்டம், இன்னொன்று பேரி துண்டம். முதல்ல நாங்கள் சீரி துண்டத்தை குறிப்போம். சீரி துண்டம் PQR. அடுத்து பேரித்துண்டம் PR அல்ல PSR. இப்படி வரும் பாருங்க, PSR. ரெண்டாவது கேட்டிருக்கு, சீரி துண்டத்தை நிலட்டி காட்டட்டாம். இது சீரி துண்டம், சிறிய சீரிவில்லும் ஒரு நானும் அடைக்கிற பகுதி சிறி துண்டம், பேரிவில்லாலும் ஒரு நானாலும் அடைக்கிற பகுதி பேரித்துண்டம். இங்கே சீரி துண்டத்தை
நிரந்தடி காட்டட்டாம், இதான் அப்போ சிறி துண்டம், அதை நான் நிரந்தடி காட்டுறேன். இங்க நிலற்றப்பட்டுள்ளது எழுதி விட்டீங்கன்னா சரி, நிலற்றப்பட்டுள்ளது நிரந்திட்டப்பட்டுள்ளது. ரைட், நாலாவது கேள்வியை பாருங்க. நாலாவது கேள்வி ரோமலக்கம் உண்டு. 3.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு ஆறை உள்ள ஒரு வட்டத்தை வரையட்டாம். இப்போ அடிமட்டத்தில் 3.5 கவராயத்தால் அளந்து அந்த அளவுகிட்ட மாறாமல் இங்கே ஆறையை எடுத்துக்கொண்டு வரையுங்க. இப்போ 3.5 சென்டிமீட்டர் ஆறையை அடுத்து ஒரு வட்டம் வரையுங்க. என்னுடைய ஆறை 3.5 சென்டிமீட்டர். இந்த ஆறை எவ்வளவு குறித்து காட்டுங்க, 3.5 சென்டிமீட்டர். இப்போ அடுத்து சொல்லப்படுது அதில் ரோமலக்கம் 2. அப்போ ரோமலக்கம் 1 செய்தாச்சு. ரோமலக்கம் 2 பாருங்கள், மையத்தை ஓனம், ரோமலக்கம் 1லேயே மையத்தை ஓன பேரிட்டான். அப்போ மையத்துக்கு ஓன் நான் பேரை குறிக்கிறேன். ரோமலக்கம் 2 பாருங்கள், ஓவின் ஊடாக செல்லும் ஒரு நான் ஏபியை வரையட்டான். இந்த மையத்தின் ஊடாக, மையம் ஓவின் ஊடாக ஒரு நான் ஏபியை வரையட்டான். நான் எப்படி வரைஞ்சு கொள்கிறேன், இந்த நானுக்கு பெயர் இந்த புள்ளி ஏ, இந்த புள்ளி பி. அப்போ நான் ஏபி வரைஞ்சாச்சு. ரோமலக்கம் 2 செய்யப்பட்டுள்ளது. ரோமலக்கம் 3 பாருங்கள், இப்போது பெறப்பட்டுள்ள 2 வட்டத்துண்டங்களை பற்றி நீர் யாது கூறுவீர். இந்த நானினால் பெறப்பட்ட 2 வட்டத்துண்டங்களை பற்றி யாது கூறலாம் பாருங்கள். இது ஒரு விட்டம் என்றபடியால் இந்த வட்டத்தை சரி பாதியாக பிரிக்கும். ஆகவே இந்த வட்டத்துண்டமும் இந்த வட்டத்துண்டமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். பாருங்கள், இந்த வட்டத்துண்டமும் மேலுள்ள வட்டத்துண்டமும் ஒன்றுக்கொண்டு சமனான வட்டத்துண்டங்கள். காரணம், விட்டம் என்ற நானால் பிரிக்கப்பட்டு ஆகவே 2 வட்டத்துண்டங்களும் சமனானவை. இப்போ கேள்வி கேட்டிருக்கு, இப்போது பெறப்பட்டுள்ள 2 வட்டத்துண்டங்களை பற்றி யார் யாது கூறுவீர். என்ன சொல்லலாம், 2 வட்டத்துண்டங்களும் சமனாகும். அப்போ 2 வட்டத்துண்டங்களும் சமனாகும். ரோமலக்கம் 4 கேட்டிருக்கு, வட்டத்துண்டங்களை அழைக்கக்கூடிய பெயர். சரிசமனா சரி பாதியாக இருக்கிறபடியால், சரி அரைவாசியாக இருக்கிறபடியால் அரைவட்ட துண்டம்னு சொல்லலாம். இதொரு அரைவட்ட துண்டம், இதொரு அரைவட்ட துண்டம். ஆகவே இந்த சமனான வட்டத்துண்டங்களை எப்படி அழைக்கலாம், அரைவட்ட துண்டம். உருவில் நிலற்றப்பட்டுள்ள பகுதியை இனங்காணட்டாம். ரோமலக்கம் 2 அப்பகுதியினுடைய எல்லைகளை தனித்தனியாக எழுதட்டாம். ரோமலக்கம் 3 XOY என்ற இந்த கோணம் எப்பெயரால் அழைக்கப்படுமாம், கவனிங்க எல்லாரும். ரோமலக்கம் 1 இந்த நிரந்திட்டப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கலாம், 2 ஆறைகளாலும் ஒரு வட்டவில்லாலும் அடைக்கப்படும் பகுதி ஆரித்திரைன்னு சொல்லுவோம். 2 ஆறைகளாலும் ஒரு வட்டவில்லாலும் அடைக்கப்படும் பகுதி ஆரைச்சிறை. ஆகவே இந்த நிலற்றப்பட்ட பகுதியை சொல்லலாம் ஆரைச்சிறை. இந்த எல்லைகள் கேட்டிருக்கு, இங்கே 3 எல்லைகள் கட்டாயம் சொல்லணும். ஒரு ஆரைச்சிறைக்கு 3 எல்லைகள் இருக்கு, 2 ஆறைகளும் ஒரு வட்டவில்லும். முதல் ஆறையை சொல்கிறேன், முதலாவது ஆறை, அப்போ ஆறை OX, இன்னொரு ஆறை OY, வட்டவில் XY, வட்டவில் XY. பார்த்தீங்களா, இப்போ இந்த ஆரைச்சிறையினுடைய எல்லைகள் கேட்டால் 2 ஆறைகளும் ஒரு வட்டவில்லையும் குறித்து காட்டுங்க. முதலாவது ஆறை OX, அடுத்த ஆறை OY, அடுத்த வட்டவில் பார்த்தீங்கன்னா XY. ரோமலக்கம் 3 பாருங்க, கோணம் XOY எந்த பெயரால் அழைக்கப்படுமாம். கோணம் XOY, இந்த கோணம், இந்த கோணம் எப்பெயரால் அழைக்கப்படும். ஆரைச்சிறையோடு ஆக்குற கோணத்துக்கு என்ன பெயர், ஆரைச்சிறை கோணம். ஆரைச்சிறை மையத்தோடு ஆக்குற கோணத்துக்கு என்ன பெயர், ஆரைச்சிறை கோணம். ஆகவே கோணம் XOY எப்படி சொல்லலாம், ஆரைச்சிறை கோணம், ஆரைச்சிறை கோணம். ஆறாவது கேள்வியை பாருங்க, OY மையமாக உடைய வட்டம் ஒன்றை வரைந்து, நான் ஒரு வட்டம் ஒன்று வரைகிறேன்,
அந்த மையத்தை ஒவ்வொன்று குறிச்சுக்கொள்கிறேன். சிறிவில் பேரிவில் என இரண்டு விட்கள் வேறாக்கப்படுமாறு எம்கமைன் ஆகிய இரண்டு புள்ளிகளை வட்டத்தின் மீது குறிக்குக. சிறிவில் பேரிவில் வார மாதிரி குறிக்கட்டாம். அப்போ நான் ஒரு சிறிய வில்லையும் பெரிய வில்லும் வார மாதிரி, இதை சிறிவில்லாகவும் இதை பேரிவில்லாகவும் வார மாதிரி இந்த புள்ளி எம் அண்டும் இந்த புள்ளியை என்னென்னு குறிச்சுக்கொள்கிறேன். ஆகவே சிறிய நீளமுடையவில் சிறிவில், பெரிய நீளமுடையவில் பேரிவில் குறிச்சாச்சு. பின்வளை கோணம் எம்ஓஎன் அடங்குகின்ற ஆரை சிறையை நிலட்டி காட்டுக. அப்போ நான் ஆரை சிறை, அப்போ இரண்டு ஆரைகளாலும் ஒரு வட்டவில்லாலும் அடைக்கப்படும் பகுதி ஆரை சிறை. இது ஒரு ஆரை சிறை என்றால் இதுவும் ஒரு ஆரை சிறை தான். காரணம் இந்த பகுதியிலையும் இரண்டு ஆரைகளும் ஒரு வட்டவில்லும் அதாவது பேரிவில்லும் வருது. ஆனால் இந்த ஆரை சிறைக்குரிய கோணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வளை கோணமாக வருது. ஆகவே பின்வளை கோணம் வார ஆரைச்சிறைன்னு சொன்னால் இந்த பெரிய கோணம் அதாவது பின்வளை கோணம் வார அந்த ஆரைச்சிறை பக்கம் நிறந்தெட்டி காட்டுங்க. அப்போ இதுதான் பின்வளை கோணத்தை ஆரைச்சிறை கோணமாக கொண்ட ஆரைச்சிறைன்னு சொல்லுவோம். இரண்டுமே ஆரைச்சிறைகள் தான். இதுவும் ஒரு ஆரைச்சிறை, அதுவும் ஒரு ஆரைச்சிறை தான். ஆனால் இதுதான் பின்வளை கோணத்தை ஆரைச்சிறை கோணமாக கொண்ட ஆரைச்சிறை. ஆகவே இந்த பகுதியை நிறந்தெட்டி காட்டுங்க. ஏழாவது கேள்வியை பாருங்க. மையம் ஓவாக உள்ள வட்டம் ஒன்றை வரைக, அதில் ஏபி என்னும் விட்டத்தை வரையட்டாம். நான் ஒரு வட்டத்தை வரைஞ்சு அந்த மையத்தை ஒவ்வொன்று குறிச்சுக்கொள்கிறேன். மையத்தினோட செல்லும் நான் தான் விட்டம். ஆகவே இந்த விட்டத்தை நான் ஏபி என்று குறிச்சுக்கொள்கிறேன். இப்போ ரோமலை கொண்டு ஏஓபி என்னும் ஆரைச்சிறையை நிலற்றுக. ஏஓபி என்னும் ஆரைச்சிறை பாருங்க, இதொரு ஆரை இதொரு ஆரை, இரண்டு ஆரைகளாலும் ஒரு வட்டவில்லாலும் அடைக்கப்படும் பகுதி தான் ஆரைச்சிறை. அப்போ இதுவும் ஒரு ஆரைச்சிறை, இதுவும் ஒரு ஆரைச்சிறை. காரணம் பாருங்க, இந்த ஆரைச்சிறையில் ஓஏ ஒரு ஆரை, ஓபி இன்னொரு ஆரை, இந்த ஏபி ஒரு அரை வட்டவில். ஆகவே இரண்டு ஆரைகளாலும் ஒரு வட்டவில்லாலும் அடைக்கப்படும் போது தான் ஆரைச்சிறை. அப்போ இதுவும் ஒரு ஆரைச்சிறை, இதுவும் ஒரு ஆரைச்சிறை. முதலாவது ஏஓபி எனும் ஆரைச்சிறையை நிலற்றுக. ரோமல்லகம் ஒன்று நாம் மேல் உள்ள ஆரைச்சிறையை நிலற்றுறேன். எதை நிலட்டினாலும் சரி, கீழே உள்ளதும் ஆரைச்சிறை தான். அப்போ இங்கே நிலற்றப்பட்டுள்ளது. ரோமல்லகம் ரெண்டு இந்த ஏஓபியின் ஆரைச்சிறை கொண்டு தளம் நிலட்டாம். ஒரு பாகமானியை பயன்படுத்தி இந்த ஆரைச்சிறை அளவுங்க. பாகமானின்ற மையப்புள்ளியும் வட்டத்தின் மையமும் பொருந்துற மாதிரி இந்த கோணத்தை அளவுங்க. சரியாக 180 பாகை காட்டுது. ஆகவே இந்த ஏஓபி என்ற ஆரைச்சிறை கோணத்தினுடைய பெருமானம் பார்த்தீங்கன்னா 180 பாகை. எட்டாவது கேள்வியை பாருங்க. ரோமலக்கம் ஒன்று ஆரை 5 சென்டிமீட்டர் ஆக உள்ள வட்டம் ஒன்றை வரைக, அதன் மையத்தை ஓ என பெயரிட்டான். நான் ஒரு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அடிமட்டத்தை எடுத்து கவராயத்தின் மூலம் 5 சென்டிமீட்டர் அளந்தெடுத்து ஒரு வட்டத்தை வரைங்க. மையத்தை ஒவ்வொன்று பெயரிடுங்க. இந்த ஆரி வந்து 5 சென்டிமீட்டர். இந்த ஆரி பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அடுத்த ரோமலக்கம் ரெண்டு வட்டத்தின் மீது ஒரு புள்ளியை குறித்து அதனை பி என பெயரிடுக. நான் வட்டத்தின் மீது ஒரு புள்ளியை குறிக்கிறேன், அதை பி என்று பெயரிடுறேன். ரோமலக்கம் ரெண்டு இப்போ அதனை பி என பெயரிடுக. ஓபியை இணைக்கட்டாம். அப்போ நான் ஓபியை இணைக்கிறேன். இணைச்சாச்சு. ரோமலக்கம் மூன்று பாகமானியை பயன்படுத்தி பிஓ கியூ சமன் 60 பாகை ஆகுமாறு ஆரைச்சிறை பிஓ கியூவை வரையட்டாம். ரோமலக்கம் மூன்று பாகமானியை பயன்படுத்தி பாகமானியை எடுத்து என்ன செய்யுங்க, இந்த ஓவை மையமாக எடுத்துக்கொண்டு அதில் பாகமானியினுடைய மையப்புள்ளியை இணைச்சு இந்த அடிக்கோடு வந்து ஓபியோட பொருந்துகிற மாதிரி இணைச்சு போட்டு 60 பாகையில் ஒரு புள்ளி வைங்க. 60 பாகையில் ஒரு புள்ளியை குறியுங்க. சரியா குறிச்சிட்டு அந்த இதை இணைங்க. அந்த மையத்தையும் இந்த குறித்த புள்ளியையும் இணைங்க. இதை கியூ என்று பெயரிடுங்க. இப்போ சொல்லப்பட்டிருக்க ஆரைச்சிறை பிஓ கியூ, பிஓ கியூ எத்தனை பாகை, ஆரைச்சிறை கோணம்
அறுபது பாகையாம். குறிஞ்சாச்சு. ரோமன் லக்கம் நாலு QOR 150 பாகை ஆகுமாறு QOR எனும் ஆரைச்சரியை வரையட்டாம். QOR 150 பாகை வரணும். பாகமானி எடுத்து QOR இந்த ஓவில் மையத்தில் வந்து இந்த பாகமானின மையத்தை பொருந்துற மாதிரி வைங்க. OQ-ல வந்து இந்த அடிக்கோடு பொருந்தணும். வச்சுட்டு 150 பாகையில் ஒரு புள்ளியை குறிங்க. 150 பாகையில் இப்போ அந்த புள்ளியையும் வட்டத்தின் மையத்தையும் இணைங்க. எத்தனை பாகை இது? 150 பாகை. இந்த புள்ளி ஆரண்டு குறிச்சு கொள்ளுங்க. QOR அதுவும் வரைஞ்சாச்சு. அடுத்து சொல்லப்படுது பாருங்க. ரோமன் லக்கம் 5 சொல்லப்படுது. எஞ்சியுள்ள ஆரைச்சிறையை பெயரிட்டு அதன் மைய கோணத்தை பருமனை அளந்து எழுதிட்டான். எஞ்சியுள்ள ஆரைச்சிறை எது? எஞ்சியுள்ள ஆரைச்சிறை POR. ஆரைச்சிறை POR. ஆரைச்சிறை POR. இதை நாங்கள் 60 பாய் வரைஞ்சினாங்க, அதுக்கப்புறம் 150 பாய் வரைஞ்சினாங்க. இதான் எஞ்சியுள்ள ஆரைச்சிறை POR. இந்த ஆரைச்சிறையை பெயரிட்டான், பெயரிட்டாச்சு. ஆரைச்சிறை POR. இப்போ அந்த ஆரைச்சிறை கோணத்தை அளந்தெழுதிட்டான். பாகமானி எடுத்து ஓ என்ற மையத்தில் இந்த பாகமானின மையத்தை இணைச்சு ஓபியில் அடிக்கோடு வார மாதிரி இந்த அடிக்கோடை வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 150 பாகை காட்டுது. இங்கேருந்து இதுவரைக்கும் இங்கேருந்து இதுவரைக்கும் சரியாக 150 பாகை காட்டுது. ஆகவே இந்த ஆரைச்சிறை கோணத்தினுடைய பருமன் பார்த்திங்கன்னு சொன்னால் 100, அதாவது இந்த கோணத்துக்கு என்ன பெயர்? POR. கோணம் POR சமன் 150 பாகை.